Hi viewers, welcome back to our channel. In the video, we will talk about paneer butter masala eppadi seiradhu paaka porom. So, adhukku munnadi namma channel subscribe pannadhavanga subscribe pannirunga. Marakkama pakkathula irukka bell icon-a press pannirunga. Vaanga video ku pogalam. Paneer butter masala seiradhukku ஒரு ஏழு தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டாலே போதும். அடுத்து பெரிய வெங்காயம், நான் ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி இலை, பிரியாணி இலை வந்து நான் மூணு இலை எடுத்திருக்கேன். அடுத்து பட்டை, பட்டை இந்த சைஸில் நான் மூணு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, முந்திரி வந்து நான் வந்து ஒரு 10-15 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஐனிஸ், கிராம்பு மூணு பீஸ் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு வந்து 5 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 2 துண்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பூண்டு எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கரை உப்பு ரெண்டுமே நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்ணெய், வெண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பன்னீர், பன்னீர் வந்து நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி கியூபாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ நமக்கு எல்லா திங்ஸும் ரெடி ஆயிடுச்சு, வாங்க குக் பண்ணலாம். ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நானே வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுறேன். ஸோ பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்படி மூடி வச்சுருக்கும் போதே இதை உள்ளே நல்லா வெந்துடும். பாருங்கள் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பிரியாணி இலை, பட்டை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, ஸ்டார் ஐனிஸ், கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே வெங்காயம் தக்காளியெலாம் ஓரளவு குக் ஆயிடுச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா குக் ஆகிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் அண்ட் வரமிளகாய்த்தூள் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சர்க்கரை அண்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையும் உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா சர்க்கரைன்னு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வைக்க போகிறேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ ஒரு கடாயில் நான் வந்து 3 டீஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி வந்து ஓப்பன் பண்ண போவேன். ஸோ இப்போ நல்லா கிரேவி வந்து குக் ஆயிடுச்சு. பன்னீரும் வந்து குக் ஆயிருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை, இதெல்லாமே வந்து கார்னிஷிங் பர்பஸ். அடுத்து வந்து கஸ்தூரி மேத்தி. ஸோ கஸ்தூரி மேத்தி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வீட்லயே கொடுக்கும். இதை வந்து ஜஸ்ட் ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த கத்திரி மெத்தி அண்ட் கொத்தமல்லி இலையோட டேஸ்ட் வந்து நமக்கு கிரேவியில் இறங்கும். ஸோ சர்வ் பண்ணும்போது இந்த நம்ம டீப்பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக பண்ணாலே போதும். ஸோ 10 மினிட்ஸில் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை வந்து பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடாமல் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை விட மிக முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.